வணக்கம். வைகரை வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். இன்று நிறைவேறுகிறது 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம். காணொலி வாயிலாக திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறது இந்திய மருத்துவ சங்கம். அத்தியாவசிய சேவைகள் இயங்கும், புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்படாது எனவும் அறிவிப்பு. நாடு தழுவிய போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் ஆதரவு. காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்படாது என அறிவிப்பு. TNPSC-யின் ஆண்டு அட்டவணையில் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு தேதி மாற்றத்தால் குழப்பம். ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 14 தேதியே நடைபெறும் என விளக்கம். பாரிஸிலிருந்து இன்று தாயகம் திரும்புகிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஒலிம்பிக் பதக்க கனவு தகர்ந்தாலும் மக்களின் மனங்களை வென்றவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டம். மீண்டும் மல்யுத்த களத்தில் இறங்குவேனா என்பதை தற்போது கூற முடியாது. எது சரியோ அதற்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 தேதிகளில் 3 கட்டமாக சட்டமன்ற தேர்தல். ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. TNPSC ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உள்பட 4 பிரிவுகளில் விருதுகளை குவித்த பொன்னியின் செல்வன். சிறந்த நடிகராக காந்தாரா ரிஷப் ஷெட்டியும், சிறந்த நடிகையாக திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனும் தேர்வு. KGF படத்தின் சண்டை காட்சிக்காக அன்பறிவு சகோதரர்களுக்கும், மேகம் கருக்காதா பாடலுக்கு சிறந்த நடனத்துக்கான தேசிய விருதும் அறிவிப்பு. விவசாயிகளின் 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்ட விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளது. கடந்த 2018 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காலை 10 மணி அளவில் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து வெளியேறும் 2000 கன அடி வெள்ள உபரி நீரை கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளை நீர்நிலைகளில் நிரப்பி பயன்படுத்தப்படுவதற்காக கொண்டுவரப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் மேட்டுப்பாளையம், அன்னூர், திருப்பூர், அவிநாசி, சேவூர், பெருந்துறை, காங்கேயம், ஊத்துக்குழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 31 ஏரிகளும் 1045 குளம் குட்டைகளும் நீராதாரத்தை பெறும். இத்திட்டத்தின் மூலம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவர். விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது ஆகியவை இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள்
மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 200 மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தியும் செல்போனில் டார்ச் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு கண்டன பேரணி நடத்தினர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக சென்று மவுன அஞ்சலி செலுத்தினர். சேலத்தில் அமைதி பேரணி நடத்திய மருத்துவ சங்கத்தினர் இதுபோன்ற கொடுஞ்செயலுக்கு எதிராக அனைவரும் ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தை போன்று உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களின் கண்டன பேரணி நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பெண் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கம் நாடு தழுவிய அளவில் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த கொலைக்கு நீதி கேட்டு நாடு தழுவிய அளவில் 24 வேலை நிறுத்த போராட்டத்தை இந்திய மருத்துவ சங்கம் இன்று முன்னெடுக்கிறது. இதன் காரணமாக மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 24 போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இணைய வழியாக நடைபெற்ற சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலை 7:30 முதல் 8:30 வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு புறக்கணிப்பு செயல்படும் என்றும் பின்னர் தர்ணா போராட்டம், மனித சங்கிலி, அமைதி ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் போராட்டம் நடத்தப்பட உள்ளன. அனைத்து அரசு மருத்துவர்களும் கருப்பு பட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் வேறாக இருந்திருந்தால் 2032 வரை மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்றிருப்பேன் என வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற அவர் இன்று தாயகம் திரும்பும் நிலையில் இவ்வாறு கூறியுள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் நீண்ட அறிக்கை ஒன்றை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் பல தடைகளை தாண்டி இந்த தூரத்தை தான் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு உறுதுணையாக இருந்த தனது குடும்பத்தினர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றியும் கூறியுள்ளார். எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள வினேஷ் போகத் தான் எதை நம்புகிறேனோ அதற்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் கூறியுள்ளார். மீண்டும் மல்யுத்த களத்தில் இறங்குவேனா என்பதை தற்போது கூற முடியாது எனவும் வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் எடை அதிகரிப்பு காரணமாக இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். வெள்ளிப்பதக்கம் கோரி அவர் சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றத்தை நாடிய நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒலிம்பிக் பதக்க கனவு தகர்ந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மனங்களையும் வென்றவர் வினேஷ் போகத். வலிமிகுந்த அவரது போராட்ட பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம்.
மல்யுத்தத்திற்கு புகழ்பெற்ற ஹரியானாவின் பலாலி என்ற சிறு கிராமத்தில் பிறந்தவர் வினேஷ் போகத். இவர் குழந்தையாக இருக்கும்போதே சொத்து தகராறில் தந்தை ராஜ்பால் சிங் கொல்லப்பட்டார். இதனால் வினேஷையும் அவரது சகோதரி பிரியங்காவையும் வளர்த்தவர் மகாவீர் சிங். கட்டுக்கோப்பான கிராமத்தில் பெண்களை மல்யுத்தத்திற்கு பழக்குவது சாதாரணமானதல்ல. அந்த அசாதாரணத்தை சாதாரணமாக மாற்றியவர் மகாவீர் சிங். கீதா, பபிதா, ரீது, சங்கீதா என தனது மகள்களை மல்யுத்தத்திற்கு பழக்கியவர் தனது சகோதரர் மகள்களான பிரியங்கா மற்றும் வினேஷையும் மல்யுத்தத்தில் களம் இறக்கினார். ஒரு கிராமத்தின் சூழலில் இப்பெண்களை சர்வதேச மல்யுத்த களங்களில் போராட வைத்து பதக்கங்களை குவிக்க வைத்த மகாவீருக்கு 2016 துரோணாச்சாரியார் விருது கொடுத்தது மத்திய அரசு. இவரின் கதையை அமீர்கான் நடிப்பில் தங்கலாக வெளியாகி அனைத்து மொழிகளிலும் பிரபலமானது. எத்தகைய சூழலில் இந்த பெண்களை மல்யுத்த புலிகளாக மகாவீர் உருவாக்கினார் என்று இப்போது புரிந்திருக்கும். கடினமான உடல் உழைப்பு கொண்ட மல்யுத்தத்தை பயிற்சி செய்வது ஒருபுறமெனில், தந்தை இல்லாத சூழலில் கடுமையான மன நெருக்கடியில் வளர்ந்த வினேஷிற்கு சாதிக்கும் வேட்கை அதிகம் இருந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம் உட்பட 2 பதக்கங்கள், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 1 தங்கம் உட்பட 4 பதக்கங்கள் என வெற்றிகளை வசமாக்கிய வினேஷிற்கு ஒலிம்பிக் பதக்கம் கனவாகவே இருந்தது. 2016 மற்றும் 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் அவரின் பதக்க கனவுகள் கைவசமாகவில்லை. போட்டிகளுக்கு மத்தியில் அவர் சமூக கட்டமைப்புகளோடும் அரசியல் ரீதியாகவும் போராட வேண்டியிருந்தது. முதலில் கிராம அளவில் பயிற்சிகளின் போதே தொடங்கிய வினேஷின் சவால்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடிய போதும் தொடர்ந்தன. பாலியல் புகாருக்கு ஆளான இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரான பிரிஜ்பூஷனை எதிர்த்து போராட வைத்ததால் அரசியல் அடையாளங்களுக்கு ஆளாக நேரிட்டு அதன் காரணமாகவே சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு ஆளானார். இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மாறிய போதும் தங்கள் குறிக்கோளில் திடமாக நின்று சக மல்யுத்த வீரர் வீராங்கனைகளோடு வினேஷும் போராடினார். ஆளும் அரசின் அங்கமான MP பிரிஜ்பூஷனை எதிர்த்து உறுதியாக போராடினார். அதன் பிறகு வினேஷை காயங்கள் துரத்தின. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்வியின் முன் போராடினார். வழக்கமாக 53 கிலோ எடை பிரிவில் போட்டியிடும் வினேஷ் தனது இயல்பான எடையை குறைத்து 50 கிலோ பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் போட்டியிட்டார். அதுவே அவருக்கு சவாலானதாக இருந்தது. அவர் வீழ்ந்தது சில கிராம்களில் என்றாலும் மக்கள் மனங்களில் நின்றுவிட்டார். குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தேர்வு தேதி மாற்றத்தால் தேர்வர்கள் குழப்பமடைந்த நிலையில் செப்டம்பர் 14 தேர்வு நடைபெறும் என TNPSC விளக்கம் அளித்துள்ளது. குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான காலி இடங்கள் குறித்த அறிவிப்பை கடந்த ஜூன் 20 தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையமான TNPSC அறிவித்திருந்தது. அதன்படி குரூப் 2 பதவிகளில் 507 பணியிடங்கள், 2A பதவிகளில் 1820 இடங்கள் என மொத்தம் 2327 பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை 20 வரை விண்ணப்பிக்க அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுக்கு தமிழகம் முழுவதிலுமிருந்து 790,376 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வர்களும் அதற்கு தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் TNPSC தன்னுடைய ஆண்டு அட்டவணையில் குரூப் 2, 2A தேர்வு தேதி மாற்றப்பட்டும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதும் தேர்வர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸை தொடர்பு கொண்டு கேட்டபோது தேர்வு தேதி எதுவும் மாற்றப்படவில்லை என்றும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியானதன் அடிப்படையில் செப்டம்பர் 14 தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை TNPSC தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலும் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்த 5 புதிதாக 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை நாட்டின் மருத்துவத்துறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், அரசு மருத்துவமனையை நாடும் 65 விழுக்காடு மக்களுக்கு எந்த அளவிற்கு பலனை தரும், மருத்துவர்களின் பணிச்சுமை குறையுமா என்பது குறித்த செய்தியாளர் பாரதியின் கேள்விகளுக்கு
அனைத்து 300 நொடிகளில் பகுதியில் விளக்குகிறார் மருத்துவர் நந்தகுமார். வணக்கம். அனைத்துமட் 300 நொடிகள். இந்திய பிரதமர் 75,000 மருத்துவ சீட்களை உருவாக்குறதா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. இதை பற்றி நம்மோடு பேசுகிறதுக்காக மருத்துவர் நந்தகுமார் இருக்காங்க. வணக்கம் சார். பிரதமர் வந்து 75,000 மருத்துவர்களை வந்து மருத்துவ சீட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ரெண்டு விதமாக பார்க்கணும். நல்ல விஷயம் ஒன்று, ஆனால் இதை எப்படி அறிவிக்க போகிறாங்க? இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜ்லேயே சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? இப்போ 150 சீட்ஸ் இருக்க காலேஜில் 200-250 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? இல்லை புது மருத்துவக் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்து மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துல அந்த சீட்ஸ் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்க? இருக்கிற காலேஜா புது காலேஜா? அடுத்து இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்க காலேஜ்? இப்போது சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியில் டாக்டர்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா சென்னை சிட்டி ஹஸ் பீன் சேச்சுரேட்டட். நிறைய டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, சென்னை சிட்டி சேச்சுரேட் ஆகிடுச்சின்னு பேசுவோம். பட் ஒரு சில இன்னும் பின்தங்கிய மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு வந்து மருத்துவ கட்டமைப்பில் ரொம்ப மேலே இருக்குது இந்தியாவோட ரேஷியோ கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லாத மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்களா? அப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது வந்து எப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே வந்து WHO வந்து 1,000 பேஷண்ட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட அந்த விஷயங்களெல்லாம் சரியாக ஃபுல்ஃபில் பண்ணதுனால மத்திய அரசு வந்து இங்கே மெடிக்கல் காலேஜ் திறக்கிறத பற்றியும் பெருசாக யோசிக்கிறதில்ல, அனுமதிக்கும் அவங்க கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு இந்த மருத்துவர்கள் வரத்துக்கான, இந்த சீட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஒன்று, இங்கே சஃபிஷியண்ட்டாக டாக்டர்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்க டாக்டர்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்க? இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும்னா ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் லெவலில் இப்போ நம்ம சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 65% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து லோவர் கிளாஸாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் வந்து ஒரு 25% இல்லை ஒரு 25% இருக்காங்கன்னா ஒரு 10% தான் வந்து அப்பர் கிளாஸாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவர் கிளாஸ் பாப்புலேஷன் மொத்த பேருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியதாக இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மருத்துவ கட்டமைப்பு வந்து மிக ஈஸியாக வந்து அப்பர் கிளாஸ் க்ரௌடுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. ஸோ அந்த 10% ஆஃப் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண 25-30% ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இந்த 65% ஆஃப் தி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண தான் வந்து போதிய மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இல்லாமல் மருத்துவ மாணவர்களும் மருத்துவத்துறையில் பிஜி படிக்கிற மாணவர்களும் மிகுந்த கடினத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாக இருக்குது, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுவே வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இல்லை கேஸ் லோடு இல்லாத ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க ஆல்ரெடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்க இன்னும் ரிலாக்ஸ்டாக தான் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம எங்கே இன்க்ரீஸ் பண்ண, முதல்ல சொன்ன மாதிரி தான், எங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்? அந்த 10% ஆஃப் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண 20-30% ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதால ஒரு யூஸும் இல்லை. பட் இங்கே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் லோவர் கிளாஸ் மக்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் மிக கடினத்தில் வேலை செய்கிற மருத்துவர்கள் வாரத்துக்கு 100 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்கிற சூழ்நிலையில் இருக்கிறதால அங்கே இன்க்ரீஸ் பண்ணால் தான் இதோட இம்பாக்ட் வந்து தமிழகத்தில் நல்லாயிருக்கும். மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் 36 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க, மன அழுத்தத்தோடு வந்து நோயாளிகளை கையாளுறாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே ரேஸ் ஆகும்போது இந்த 75,000 மருத்துவர்களை வந்து உருவாக்குறதோ இல்லை அனுமதிக்கிறதோ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம்தான். ஆனால் இது எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. எங்கே இருந்தால் வசதியாக இருக்கும், மக்களுக்கும் வசதியாக இருக்கும், மருத்துவர்களுக்கும் வசதியாக இருக்கும்? இப்போது நீங்கள் ஒரு சில தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மருத்துவ கல்லூரி சீட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, புதிய மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ப்ரைம் மினிஸ்டரோட கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவ சீட்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு இருக்காங்க, மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான்
இது அங்கே பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டிருக்க பல மருத்துவர்களுக்கு இது மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டுட்டு திரும்பவும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் புது மெடிக்கல் காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாங்க, ஆல்ரெடி உங்கள் ரேஷியோ ஆஃப் பேஷண்ட் டாக்டர் ரேஷியோ அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு புது மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றது கஷ்டம் வேண்டான்னு சொன்ன அதே தமிழ்நாட்டில் தான் இந்த வருஷமும் பல புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எம்சிஐ அனுமதி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டாருக்கு அனுமதி, அப்போ ப்ரைவேட் செக்டாரில் முடிச்சுட்டு வரவங்களும் டாக்டர் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, இப்போ ஏன் ப்ரைவேட் செக்டாருக்கு மட்டும் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, மெடிக்கல் கவுன்சில் வந்து ப்ரைவேட் செக்டரை மட்டும் ஏன் அலோவ் பண்ணுது? ஸோ இவங்க கொடுக்கும் போதையே இதை பார்த்து இதை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு கல்லூரிகளுக்கு இந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். பேரழிவை சந்தித்த கேரள மாநிலத்தில் பாரம்பரிய சிறப்பு வாய்ந்த ஓணம் பண்டிகை நெருங்குகிறது. இதனால் கேரளாவுக்கு செல்ல விமான போக்குவரத்து கட்டணங்கள் 25% வரை உயர்ந்துள்ளன. ஓணம் பண்டிகை இந்த ஆண்டு செப்டம்பர் 6 முதல் கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலத்தின் அடையாளங்களில் ஒன்றாக உலக புகழ்பெற்ற இந்த ஓணம் பண்டிகை அங்கு 10 கொண்டாடப்படும். கேரளாவில் ஒவ்வொரு வீட்டின் வாசலும் அத்துப்பு கோலத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். 64 வகைகளில் படைக்கப்படும் சாதியா விருந்து. இப்படி கேரளாவின் அழகிற்கு அழகு சேர்க்கும் வகையில் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுவர். வயநாடு கோரச்சம்பவம் வேதனையை தந்தாலும் துயர நாட்களை கடந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படித்தான் ஓணம் பண்டிகையை கொண்டாட கேரள மாநிலம் தயாராகி கொண்டிருக்கிறது. அம்மாநிலத்திற்கு செல்ல விமானங்களில் முன்பதிவு விறுவிறுப்பாகியிருக்கிறது. கொச்சி, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு செல்ல விமான பயண கட்டணங்கள் 20 முதல் 25 வரை உயர்ந்திருப்பதாக டிக்கெட் முன்பதிவு இணையதளமான இக்ஸிகோவின் தலைமைச் செயல் அதிகாரி அலோக் பாஜ்பாய் தெரிவித்திருக்கிறார். மும்பையிலிருந்து கோழிக்கோடு, ஹைதராபாத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்ல விமான பயண கட்டணம் 30 வரை அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து கேரளா வருவதற்கான விமான பயண கட்டணங்கள் 5 முதல் 7 வரை உயர்ந்திருக்கிறது. கேரள மாநிலத்திற்கு முக்கிய வருவாயை ஈட்டித்தரும் துறைகளில் சுற்றுலாவும் ஒன்று. கேரளாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை 10 பங்களிப்பை வழங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் அக்டோபர் வரை கேரளாவிற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும். 2023 மட்டும் கேரளாவிற்கு 22 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த ஆண்டோ கேரள அரசு பண்டிகையை கொண்டாடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது அம்மாநில அரசு. ஆனால் தனியார் கொண்டாட எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா. ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உள்பட 4 பிரிவுகளில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் விருதுகளை குவித்துள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது. சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர், சண்டை காட்சிகள் என பல்வேறு பிரிவுகளில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2022 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 2 தமிழ் படங்களுக்கு 6 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. தமிழில் முன்னணி இயக்குநராக வல்லம் வரும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் படம் 4 பிரிவுகளின் கீழ் விருதுகளை வென்றுள்ளது. அந்த படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த படத்திற்கு இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மானுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும், சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஒலி வடிவமைப்புக்கான விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வென்றுள்ளார். இதேபோல நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மேகம் கருக்காதா பாடலுக்கு
சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுள்ளனர். இதைத் தவிர மற்ற மொழிகளில் வெளியான சிறந்த படைப்புகளுக்கும் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் கன்னட மொழியில் வெளியாகி இந்திய அளவில் கவனிக்கப்பட்ட KGF சாப்டர் 2 திரைப்படம் சிறந்த கன்னட படத்திற்கான விருதை பெற்றுள்ளது. அந்த படத்தில் சண்டை காட்சிகளை சிறப்பாக அமைத்ததற்காக சண்டை பயிற்சி இரட்டையர்களான அன்பரியு தேசிய விருதை வென்றுள்ளனர். இதே வரிசையில் காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருதும் காந்தாரா படத்திற்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் கன்னட சினிமாவுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆனந்த ஏகர்ஷி இயக்கத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்று அசத்தியுள்ளது. இது மட்டுமின்றி தருண்மூர்த்தி இயக்கத்தில் வெளியான சவுதி வெள்ளைக்கா திரைப்படம் சிறந்த மலையாள திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது. அதேபோல அந்த படத்தில் சாயும் வெயில் பாடல் பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பாம்பே ஜெயஸ்ரீ வென்றுள்ளார். சிறந்த ஹிந்தி படத்திற்கான விருதை ராகுல் பி சித்தேலா இயக்கிய குல் முகர் திரைப்படம் வென்றுள்ளது. பிரம்மாஸ்திரா பாகம் 1 படத்தில் இடம்பெற்ற கேசரியா பாடலுக்காக அர்ஜித் சிங் சிறந்த பாடகருக்கான விருதை வென்றுள்ளார். சிறந்த தெலுங்கு திரைப்படம் விருதை சந்து மொண்டேட்டி இயக்கிய கார்த்திகேயா 2 திரைப்படம் வென்றுள்ளது. கடந்த ஆண்டு ஒரு விருதை மட்டும் பெற்ற தமிழ் சினிமா இந்த ஆண்டு 6 விருதுகளை குவித்துள்ளது. அதேபோல பெரிதும் அங்கீகாரம் கிடைக்காத கன்னட சினிமாவுக்கு KGF காந்தாரா போன்ற படங்கள் விருதை பெற்று தந்துள்ளன. கேரள அரசால் சினிமா துறையினருக்கு வழங்கப்படும் மாநில விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிருத்விராஜ் நடித்த ஆடு ஜீவிதம் திரைப்படம் 9 விருதுகளை வென்றுள்ளன. இந்த ஆண்டு நடைபெறும் 54வது கேரள மாநில திரைப்பட விருதுக்கு 160 திரைப்படங்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் 84 படங்கள் புதுமுக இயக்குநர்களால் உருவானவை. விருதுக்கான பட்டியலை கேரள கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் சஜித் செரியன் வெளியிட்டார். அதில் ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை பிருத்திவிராஜ் வென்றார். அதேபோல் சிறந்த நடிகைக்கான விருதை உள்ளொழுக்கு படத்திற்காக ஊர்வசியும் தடவு படத்திற்காக பீனா ஆரும் வென்றனர். மேலும் சிறந்த இயக்குநருக்கான விருதை ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக பிளஸ்ஸி வென்றார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை மம்முட்டி ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த காதல் தி கோர் திரைப்படம் வென்றது. ஆடு ஜீவிதம் படம் மொத்தம் 9 மாநில விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற சுற்றுலா தளமான குற்றாலத்தில் சாரல் திருவிழா விமர்சையாக தொடங்கியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தளமான குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சாரல் திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பெங்களூரு, புனே, தானே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புனேவின் முதல்கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான மொத்த திட்ட மதிப்பு 2,954 கோடி ரூபாயாகும். ஸ்வர்கெட் முதல் கட்ராஜ் வரை 5.46 கிலோமீட்டருக்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேபோல் 2 வழித்தடம் கொண்ட பெங்களூருவின் 3 கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. திட்டத்தின் மொத்த மதிப்பு 15,611 கோடி ரூபாயாகும். முதல் வழித்தடம் 32 கிலோமீட்டருக்கும் இரண்டாவது வழித்தடம் 12 கிலோமீட்டருக்கும் அமைக்கப்பட உள்ளது. 2029 இந்த மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான தானேவின் ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வழித்தடத்தின் மொத்த தொலைவு 29 கிலோமீட்டர் என்றும் 2029 செயல்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அமைச்சரவையில் எந்த ஒப்புதலும் அளிக்கப்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிப்கா தொழிற்பூங்கா வளாகத்தில் புதிய குடியிருப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கவுள்ளார்.
வள்ளம் வடகால் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் புதிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 706 கோடி ரூபாய் மதிப்பில் மொத்தம் 13 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடியிருப்பும் 10 மாடிகளுடன் 240 அறைகளை கொண்டது. 18,720 பணியாளர்கள் தங்கும் வகையில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சூரிய ஒளி மின்சார வசதி, விளையாட்டு திடல், மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் என பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஃபாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் இந்த குடியிருப்பில் தங்க உள்ளனர். சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பயனாளிகளின் வசதிக்காக திறந்து வைக்கிறார். திமுக அரசு பயனுள்ள செலவுகளை செய்வதில்லை என வி கே சசிகலா விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா கீழநத்தம் பகுதியில் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது அவர் மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் அதிகம் உள்ளதாகவும் அதனை அரசாங்கம் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு பயனுள்ள செலவுகள் எதையும் மேற்கொள்வதில்லை என்ற அவர், கார்பந்தயம் நடத்துவதாக கூறி சென்னையில் நல்ல சாலையை 10 அடி தோண்டி போடுவதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், தனது சுற்றுப்பயணத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது என்றார். அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக என சைகை மூலம் தெரிவித்தார். திமுக உடைய ஆட்சி சரியா இல்லைங்கிறது மக்கள் வாயிலிருந்தே சொல்றாங்க. அதான் நான் மாவட்டம் பூரா நான் கேட்டுக்கிட்டு வந்தேன். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் வாகை மலர் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி அரசியலில் இறங்கியுள்ளார். அக்கட்சியின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இருவண்ண கொடியில் வாகை மலர் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் என்றாலும் வாகை என்றாலும் வெற்றி என பொருள்படும் என்பதால் அதன் அடிப்படையில் கட்சி கொடியில் வாகை மலர் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. பண்டைய காலங்களில் போரில் வென்ற மன்னரும் அவரது படையினரும் வாகை மாலை சூடி வெற்றியை கொண்டாடுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ரவுடியை உதவி ஆய்வாளர் சுட்டு பிடித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் களப்பால் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் மாரிமுத்து என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சூழலில் மறைந்த ரவுடி ராஜ்குமார் சமாதி அருகே 6 பேர் கொண்ட கும்பல் மக்களுக்கு இடையூறு செய்வதாக நீடாமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் ஷியாம் உட்பட 5 பேரை பிடித்திருக்கிறார்கள். அப்போது மனு நிர்மல்ராஜ் என்ற ரவுடி மட்டும் தப்பி சென்று ஆதனூரில் பதுங்கியுள்ளார். இதனை அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அவர் காவலர் விக்னேஷின் வலது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் மனு நிர்மல்ராஜை காலில் சுட்டு பிடித்துள்ளார். தற்போது காவலர் விக்னேஷும் ரவுடி மனு நிர்மல்ராஜும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் மாரிமுத்து கொலையில் மனு நிர்மல்ராஜுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக பேசச் சொல்லி தன்னை மிரட்டுவதாக அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளான பிரவீன் புகார் கூறியுள்ளார். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததாக அண்மையில் சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இதற்கு உடந்தையாக இருந்ததாக பிரவீன் என்ற நபரும் கைது செய்யப்பட்டார். இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தினமும் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட்டு வருகின்றனர். சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட்டு சென்றபோது பிரவீனை வழிமறைத்து 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. உடனடியாக மக்கள் கூடியதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. காயமடைந்த பிரவீன் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக பேசச் சொல்லி தன்னை மிரட்டுவதாக புகார் கூறினார். விஜயபாஸ்கருக்கு எதிராக நீ பேசுவா அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா ஆளுட்டு மிரட்டிட்டு இருந்தார். மிரட்டலை நான் கண்டுக்காம விட்ட காரணத்தினால
இன்னைக்கு பிரிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல கும்பல் கூடாமல் இருந்திருந்தா என்னுடைய நிலைமை வந்து மோசமாக போயிருக்கும். மறுபடியும் என்னால் இது மாதிரி நின்றுட்டு வந்து பேச முடியுமான்னு கூட எனக்கு தெரியும். வந்தவங்க எனக்கு அடையாளம் தெரியும், அடையாளம் தெரியும், அடையாளம் தெரியும்னா பர்சனலாக எனக்கு பழக்கம் கிடையாது, பட் அடையாளம் தெரியும். சித்தப்பா தானே ஏன் சொல்கிறேன்னா, வந்தவங்களும் நீ பிரகாஷ், உங்கள் சித்தப்பா பிரகாஷ்க்கு அகேன்ஸ்டாகவே நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியான்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டை அருகே கருகலைப்பு செய்து கொண்ட பெண் உயிரிழந்த விவகாரத்தில் குடும்பநல சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக தனியார் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மஞ்சவிடுதி கிராமத்தைச் சேர்ந்த கலைமணி தனது கருவில் இருப்பது பெண் சிசு என தெரிந்ததால் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருகலைப்பு செய்துள்ளார். அப்போது அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த தனியார் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவமனையின் ஸ்கேன் மையத்தில் சட்டப்படி பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் எதுவும் பராமரிக்கப்படாதது தெரிய வந்தது. இதனையடுத்து ஸ்கேன் மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் ஸ்கேன் மையத்திற்கான உரிமமும் கருகலைப்பு உள்ளிட்ட குடும்ப நல சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக தனியார் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னும் பேட்டியளித்த சுகாதாரத்துறை இணை இயக்குநர், கருகலைப்பினால் தான் பெண் உயிரிழந்தார் என்பது உறுதியானால் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த டெத்தில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து எதுவும் மெடிக்கலாக எதுவும் குறை இருந்துச்சா என்ன அப்படிங்கிறதுக்காக அவங்க கே ஷீட்லாம் வாங்கி அவங்ககிட்டையும் இதெல்லாம் வாங்கி நாங்கள் இப்போ ரெடி பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதோட பிஎம் வந்து நடந்திருக்கு, இதுக்கும் அதுக்கும் சரி பண்ணி வெயிட் பண்ணி இந்த காஸ் ஆஃப் டெத்து வந்து டியூ டு இந்த பாசனால தானா அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தர் ஆக்ஷன் இருக்கும். இப்போதைக்கு ஸ்கேன் ரூமாக இது பண்ணியிருக்கோம். ஃபேமிலி வெல்ஃபேர் கேசஸ் வந்து இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். ரெண்டு லைசன்ஸ் இப்போ கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் அல்லேரி மலை மீது அமைந்துள்ள குக்கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். அணைகட்டு ஒன்றியத்தில் அல்லேரி மலையின் மீது அமைந்திருக்கிறது பலாமரத்து கொள்ளை கிராமம். ஊருக்கு செல்ல முறையான சாலை வசதி கூட இல்லை. தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தும் தொடக்கப்பள்ளி மட்டுமே இங்கு இயங்கி வருகிறது. இங்கு வசிக்கும் 30 அதிகமான குடும்பத்தினருக்காக 2 தலைமுறைகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட பொது கிணறு தூர்ந்து போனது. அரசு சார்பில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் காட்சி பொருளாகவே உள்ளது. அண்மையில் போடப்பட்ட ஆழ்துணை கிணற்றின் மூலம் எடுக்கப்படும் தண்ணீரே பலாமரத்து கொள்ளை கிராமத்தினரின் குடிநீர் தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து வருகிறது. அதாவது ஒரு வீட்டிற்கு 3 குடம் தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் சில கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பக்கத்து ஊரில் இருந்து தண்ணீர் சுமந்து வருகின்றனர் அக்கிராம மக்கள். எனவே பொது கிணற்றை தூர்வாரி சீரமைக்கவும் நல்ல நீரோட்டம் உள்ள பகுதியில் ஆழ்துணை கிணறு அமைக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது பற்றி ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் கேட்டபோது அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். கிணறு எங்கள் தாத்தா கட்டிருந்து இருந்துச்சு, இருந்துச்சு அது. அப்புறம் அந்த கிணறுக்கு கட்டிக்கிறவங்க தண்ணி கிடையாது, சித்திரை மாதம் ஆனால் தண்ணி கிடையாது. இந்த போரில் விட்றாங்க, சித்திரை மாதம் ஆனாக்கா 4 குடம் 3 குடம் ஒரு வீட்டுக்கு பிடிச்சிக்கிறோங்க. மழை பேஞ்சால் தான் தண்ணி, அது ஏன்னா அப்போ வந்து கிணறு தண்ணி கிடையாது, தண்ணி போயிடுது, தண்ணி பத்த மாட்டேந்து. போரில் தண்ணி பார்த்த மாட்டேன், ஊருக்கு இது பசங்க ஸ்கூல் பசங்க வேற அதான் தண்ணிக்கு தான் கொஞ்சம் பஞ்சம் எங்கள் ஊரில். குக்கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை மருந்துகளை வழங்குவதற்காக ஏடிஎம் பாணியில் புதியதொரு இயந்திரத்தை வடிவமைத்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த +2 மாணவி ஒருவர். AI தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தானியங்கி இயந்திரம் குறித்து தற்போது பார்க்கலாம். சளி பாதிப்புக்கான மாத்திரையை கொடுத்துவிட்டு எப்போது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தும் இந்த இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வடிவமைத்திருப்பது கோவை நேரு நகரைச் சேர்ந்த +2 மாணவி மகாஸ்ரீ. அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் இளம் கண்டுபிடிப்பாளருக்கான பல்வேறு அங்கீகாரங்களை பெற்றவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கியங்களை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம்.
இந்தியாவில் 30 விழுக்காடு மக்களுக்கே அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதாக ஒரு கட்டுரையை வாசித்த மகாஸ்ரீ இந்த குறையை போக்க முயன்று தானியங்கி மருந்து வழங்கும் இயந்திரத்தை வடிவமைத்துள்ளார். நிறைய பேர் வந்து கிராமத்து சைடில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப தூரம் நடந்து போக ஈஸியாக ஆக்சஸ் இல்லாமல் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடந்து போக இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் வாங்குறதுக்கு போகிறாங்க. ஸோ அதனால நான் இந்த மெஷின் உருவாக்கி ஈஸியாக ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு சூப்பர்வைசர் கெப்பாசிட்டியில் வந்து ஈஸியாக இந்த மெடிசின்ஸ்லாம் இந்த ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வீட்லேயே நம்ம சிட்டி சைடெல்லாம் வீட்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாராசெட்டமால் இல்லைன்னா கோல்டுக்காக டேப்லெட் இல்லைன்னா எலக்ட்ரோலைட் பவுடர் அது மாதிரி. ஸோ அதெல்லாம் ஈஸியாக அவங்க ஆக்சசிபிளாக ஃபீஸிபிளாக கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணேன். மருத்துவர்களின் பரிந்துரை பெரியதளவில் தேவைப்படாத சில மருந்துகளை தனது இயந்திரத்தில் வைத்திருக்கிறார் மகாஸ்ரீ. இவை ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள எண்ணெய் தொடுதிரையில் தொட்டால் மாத்திரை வெளியே வரும் வகையில் ப்ரோக்ராம் செய்துள்ளார் மகாஸ்ரீ. டிசைன் வந்து ரொம்ப பெரிய மெக்கானிசம்லாம் இல்லை, இட்ஸ் சிம்பிள் மெக்கானிசம் தான். இது வந்து நம்ம ஏடிஎம் இல்லைனா வெண்டிங் மிஷின் மாதிரி, ஆனால் இது வந்து ஃப்ரீ காஸ்ட். ஸோ நம்ம எதுவும் போட ஏடிஎம்னா எப்படி கார்டு ஸ்வைப் பண்ணணும் அது அப்புறம் வெளியே வரும், அப்புறம் இல்லைன்னா வெண்டிங் மிஷினா காசு போட்டால் வெளியே வரும். இது வந்து சிம்பிள் பட்டன் ப்ராசஸில் தான் நடக்கும் இந்த ஃபுல் இதுவே. ஸோ அதனால உள்ள வந்து நான் வாய்ஸ் மாடியூல் அப்புறம் நானோ கண்ட்ரோல் அதர் அது மாதிரி நிறைய சர்க்கியூட் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக வந்து ஏஐ டிசைன் பேஸ்டாக தான் பண்ணியிருக்கேன். தாம் வடிவமைத்திருக்கும் சகாயம் இயந்திரத்தை திருப்பூர் மாவட்டம் வட்டலாபதி கிராமத்தில் சோதனை பயன்பாட்டுக்காக வைத்திருக்கிறார் மகாஸ்ரீ. மாத்திரையை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று தனது குரலில் ஒலித்து அறிவுறுத்தும் விதமாக வடிவமைத்துள்ளார் இந்த பிளஸ் டூ மாணவி. தற்போது 15,000 ரூபாய் செலவிட்டு வடிவமைத்துள்ள மருந்து வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி சர்வதேச அளவில் உருவாக்க இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் மகாஸ்ரீ. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் ஒரு பள்ளி மாணவியிடம் இருந்து மக்கள் சேவை சார்ந்த இது போன்ற கண்டுபிடிப்பு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் கண்டெய்னருக்கு அடியில் சிக்கிய ஓட்டுநருக்கு கால்முறிவு ஏற்பட்டு உயிர் தப்பினார். பெங்களூரிலிருந்து திருப்பூர் ஆயத்த ஆடை நிறுவனத்திற்கு தேவையான துணி பண்டல்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி திருப்பூர் நோக்கி சென்றது. இந்த லாரியை ஓட்டுநர் வாசிமலை என்பவர் ஓட்டி வந்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே ஆஞ்சநேயர் கோவில் வளைவில் வந்தபோது கண்டெய்னர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர தடுப்பு கம்பிகளின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் வாசிமலை கண்டெய்னர் லாரிக்கு அடியில் சிக்கினார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தொப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். ஓட்டுநரை மீட்கும் பணியில் நீண்ட நேரம் போராடிய நிலையில் கால் எலும்பு முறிவுடன் தவித்துக் கொண்டிருந்த ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்டார். விபத்தால் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூட்டுக்கும் திராட்சைக்கும் புகழ்பெற்ற திண்டுக்கல் மாநகராட்சி குப்பைகளால் நிரம்பி வழிகிறது. குப்பை தொட்டியில்லா மாநகராட்சி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய திண்டுக்கல்லின் குப்பை மேலாண்மை குறித்து தற்போது பார்க்கலாம். 48 வார்டுகளை கொண்ட திண்டுக்கல் மாநகராட்சியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக குப்பை தொட்டியில்லா மாநகராட்சி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சி முழுவதும் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகள் அகற்றப்பட்டன. அனைத்து வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்த கூடு ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. வீடுகள் தோறும் சென்று மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வகை பிரித்து குப்பைகளை சேகரிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் திண்டுக்கல் முழுவதுமே வீதிகளிலும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வாய்க்கால்களிலும்
காணும் இடங்களிலெல்லாம் குப்பைகளால் நிரம்பி வழிகிறது. பெரிய நிறுவனங்களில் குப்பைகளை சேகரிக்கும் ஊழியர்கள், சிறிய வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், பழைக்கடைகளில் குப்பைகளை பெறுவதில்லை. இதனால் அவர்கள் ஏற்கனவே குப்பை தொட்டிகள் இருந்த பகுதியில் குப்பைகளை கொட்டுகின்றனர். அகற்றப்படாமல் தெருக்களில் நிறைந்து கிடக்கும் குப்பைகளை பொதுமக்களே தீ வைத்து எரிப்பதையும் காண முடிகிறது. குப்பை வண்டி காலையில் சமயங்களில் வர்றதில்லை. இதனால வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் 10 மணிக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும். குப்பை தேங்கி போயிடுது. வீட்டில் சுகாதாரமாக இருந்தால் தான் வெளியே வந்து நம்ம சுத்தமாக இருந்துக்க முடியும். குப்பை போய் நாங்கள் வந்து அதை டைமுக்கு போட முடியாமல் இரவு நேரங்களில் கொண்டே கொட்டுற மாதிரியும் வீட்டு முன்னாடி போட்டு எரிக்கிற மாதிரியும் சூழலாக இருக்குது. மாநகராட்சியிலிருந்து சரியான நடவடிக்கை அதுக்கு எடுக்கணும். அவங்கள வெள்ளனா வாங்கன்னு சொன்னாலும் வரோங்கிறாங்க, ஆனால் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வராங்க. வந்து கொடுத்தா சரியாக அதை அப்புறப்படுத்துறதில்ல. காலையில் 6 மணிலேருந்து 7, 8, 9 வரைக்கும் வந்து அந்த குப்பையை சேகரிக்கிறதுக்கு அந்த வாகனத்தை அனுப்புகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க போகிற நேரத்துக்கு அந்த மக்கள் வந்து எந்திரிக்கிறதில்ல, தூங்கிடுறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அனுப்ப வேண்டிய டைம், அதனால் குப்பையை வந்து இருந்த பழைய இடத்துலேயே போட்டு விட்டு போயிடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து ஒரு குளம் இருக்குது, முத்துச்சாமி குளம். அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையாக தான் மிதந்துகிட்டு இருக்கு, குப்பையாக கொட்டி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை, ஹோட்டல் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் 10 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க. அப்போ அந்த 10 மணிக்கு மேலே நம்ம இந்த நிறுவனம் வந்து போய் அதை முறையாக வாங்கிறது இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குப்பை நிறையா சேர்றப்ப இந்த குப்பைகளை பூரா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹைவேஸில், நெடுஞ்சாலைத்துறையில், மாநகராட்சி ரோடு இந்த மாதிரி பகுதிகளில் கொட்டி பரப்பி விட்டு போயிடுறாங்க. குப்பைகளே இருக்கக்கூடாதென்ற நோக்கில் குப்பை தொட்டிகளை அகற்றிய மாநகராட்சி முழுவதும் குப்பைகளே நிறைந்து காணப்படுகின்றன. இது பற்றி திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதியிடம் கேட்டபோது ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக குப்பைகளை சேகரிக்கும் பணிகளில் சுணக்கம் இருக்கலாம் என்று கூறினார். இது பற்றி நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன். வைகரை வணக்கத்தில் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். இனி தொடர்வது நிமிடச் செய்திகள். அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.